வணக்கம் வெல்கம் டு மை சேனல் டாட் லிட்டில் பிரின்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் சம்மர் ஸ்பெஷல் மட்டும் இல்லை மதுரை ஃபேமஸ் ஜில் ஜில் ஜிகர் தண்டா தான் வீட்டில் எப்படி சுலபமாக செய்யலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பால் ஒரு லிட்டர் 150 கிராம் சுகர் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஐஸ்கிரீம் பாதாம் பிசின் இதுக்கு முக்கியமான பொருள் பாதாம் பிசின் இது வந்து உடம்பு குளிர்ச்சி தரும் ஒரு 4 எடுத்தால் போதும் இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வச்சிருக்க சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட சுகர் கொஞ்சமா அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல கொஞ்சம் கைவிடாம கலரிட்டே இருங்க ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது ஏன்னா அப்ப வந்து சுகர் அந்த சிரப் வந்து டேஸ்ட் வந்து கசக்கும் லைட்டா தேன் கலர்ல இருக்கும்போதே கொஞ்சம் வாட்டர் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இங்க பாருங்க நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட சுகர் நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் தள்ளி நில்லுங்க தெரிச்சிடும் நான் ஒரு 1/2 கிளாஸ் சேர்க்குறேன் ஜிகர் தண்டால 2 வெரைட்டிஸ் இருக்குது நார்மல் ஜிகர் தண்டா ஸ்பெஷல் ஜிகர் தண்டான் இருக்குது நம்ம இப்போ ஸ்பெஷலில் கொஞ்சம் ரிச்சாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஜிகர் தண்டால கோயா சேர்ப்பாங்க நம்ம கோயாவுக்கு பதிலாக இந்த பால் வந்து 1/2 லிட்டர் கூட எடுத்துக்கோங்க நான் 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும் நல்லா திக்காக அந்த பால் ஏடை எல்லாமே கலந்து சுண்ட காய்ச்சி வச்சுக்கோங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது நல்லா இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம் நம்ம நல்லா சுண்ட வச்ச 1/4 லிட்டர் பால் இந்த அளவுக்கு வந்துருச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஏன் அப்படின்னா இது ஆறுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாகும் இந்த ஸ்டேஜ்லேயே வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் ஸ்டோர் பண்ணிடுங்க இப்போ நம்ம 1 லிட்டர் பாலில் ஒரு பேனில் ஊற்றிக்கலாம் நம்ம பண்ணி வச்சிருந்த கேரமலைஸை கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஊற்ற வேண்டாம் லைட்டாக ஊற்றலையும் கலர் லைட்டாக தான் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு பால் நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப சுண்ட காய்ச்சணும்னு வேண்டாம் பால் கொதிச்சா போதும் இப்போ நம்ம இந்த பாலுக்கு தேவையான 2 ஸ்பூன் மட்டும் சீனி சேர்த்துக்கலாம் ஏன்னா சுகர் சிரப்பும் ஊற்றிருக்கோம் நல்லா ஸ்வீட் இருக்கும் எதுக்கும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க
பால் கொதிச்சா போதும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுண்ட காய்ச்ச வேண்டாம், இந்த மாதிரி கொதி வந்தால் போதும். இது ஆறினதும் நம்ம செஞ்சு வச்ச இந்த பால் சுண்ட காய்ச்சோம்ல, அது இந்த பால் ஆற வச்சது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூல் ஆகட்டும். கூல் ஆகணுன்னு கூல் ஆகினதுக்கப்புறம் நம்ம எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜிகர் தண்டாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸ்டோர் பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்கிட்டோம். இதோ பாருங்கள், அந்த பால் ஏடு, பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு எடுத்தது, சுகர் சிரப், பால், ஹோம்மேட் ஐஸ்கிரீம். இப்போ எப்படி செய்யலாம்னு இப்போ சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் போட்டுக்கிறேன். ஜிகர் தண்டாக்கு முக்கியமான பொருள் பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ், நம்ம வச்சிருக்க அந்த பால் ஏடு, இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் ஜிகர் தண்டாக்குனே ஸ்பெஷலாக செஞ்சுருப்பாங்க. இந்த லாக்டவுன் டேஸில் எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கல, அதெல்லாம் ஹோம்மேடாக பண்ணி வச்சுருக்கேன். நான் செஞ்சு உங்களுக்கு எப்படி ஐஸ்கிரீம் பண்ணணும்னு செஞ்சு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். சுகர் சிரப் மேலே டெக்கரேஷனுக்கு ஊற்றி ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மதுரை ஃபேமஸ் ஜில் ஜில் ஜிகர் தண்டா ரெடி. சில் சில் குல் குல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.